ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் புஷ்பராஜ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் ஃபார் யுவர் டர்ன் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். சோ இது என்ன டாபிக் அப்படின்றத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு ரெண்டு படத்தை பத்தியும் ரெண்டு ஹீரோஸை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹீரோவை பத்தி சொல்லுவோம். ரெண்டு ஹீரோ யாருன்னா, ஒன்னு வந்து விஜய் சேதுபதி, இன்னொன்னு வந்து தனுஷ். எதுக்கு இந்த ரெண்டு ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி கிட்ட போவோம். விஜய் சேதுபதி எதுக்கு இவரை எடுத்தேன் அப்படின்னா, அவர் வந்து இண்டஸ்ட்ரியில 10 வருஷத்துக்கும் மேல இருக்காரு. ஆனா நிறைய பேருக்கு அவர் புதுப்பேட்டை படத்துல நடிச்சார் அப்படின்றதே தெரியாது. புதுப்பேட்டை படத்துல தனுஷுக்கு சைட்ல ஒரு ஒரு சின்ன கேரக்டரா நின்றுகிட்டு இருப்பாரு. அதை இப்ப மீம்ஸ்ல அதை ரவுண்ட் பண்ணி காட்டி அப்படிதான் நம்மளுக்கு தெரியுமே தவிர, நம்ம யாரும் அவரை கவனிக்கல. சோ அவருக்கு ஒரு டைம் கிடைச்ச உடனே சில ஹிட் படங்கள் கொடுத்து மேல வந்துட்டாரு. சோ நானும் ரவுடி தான் இப்போ ரீசெண்டா வரப்போற சீத காதை அப்படின்ற படம் வந்து எவ்வளவோ மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்று இருக்கு. அதுக்கடுத்து இந்த பக்கம் தனுஷுக்கு போறோம். தனுஷ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வரும்போது தன்னுடைய அண்ணன் செல்வராகவனால அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்ப அவரை யாருமே கண்டுக்கல. சரி, அவரும் தன்னுடைய முயற்சியை கைவிடாம அவர் படம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில ஒரு டைம்ல போகும்போது பொல்லாதவன் அப்படின்ற ஒரு மூவி வந்தது. பொல்லாதவன் மூவி வந்த உடனே அவரோட ரேஞ்சே மாறிச்சு. மார்க்கெட் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும் சரிங்களா. விஜய் அவருக்கு வந்து இப்போ ஹையஸ்ட் மார்க்கெட் வேல்யூல இருக்காரு. அந்த மாதிரி பொல்லாதவன் வந்தப்ப தனுஷ்க்கு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது அப்படியே கான்ட்ராஸ்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தனுஷ் ஒரு டைம் கிடைச்சோடனே மேலே வந்துட்டார். இப்போ தனுஷ் படத்துக்கு வரவேற்புகள் அதிகம். அந்த மாதிரி ஸோ ரெண்டு ஹீரோஸை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ரெண்டு படம் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் படம் வந்து சூரியவம்சம், செகண்ட் படம் வந்து சீமராஜா. எதுக்கு இந்த ரெண்டு படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சூரியவம்சம். சூரியவம்சம் படத்தில் வந்து சரத்குமார் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு அவங்களோட சொந்தக்கார ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு பஸ் கம்பெனி வச்சு அதை பெரிய ஆளாகி அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுவார், ஸ்கூல்ஸ் கட்டுவார். அவருக்கு ஒரு டைம் கிடைச்ச உடனே அவர் பெரிய ஆள் ஆயிடுவார். அதுக்கடுத்து சீமராஜா படம். சீமராஜா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமராஜா படம் பார்க்காதவங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஸோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீமராஜா படத்தில் என்ன விஷயம்னா, கறிக்கடை கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவார் சரிங்களா. அவர் வந்து கறிக்கடையில் இருப்பார். அதுக்கப்புறமா காத்தாடி போகிற வருவாங்க. காத்தாடினா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நம்ம வானத்தில் விடுவோம்ல அந்த காத்தாடி கிடையாது. இது வந்து விண்ட் எனர்ஜி, அதாவது பெரிய பெரிய காத்தாடிகள், அது வந்து அந்த எனர்ஜி போடுறவங்க வருவாங்க. அவங்க கூட போய் இவர் பெரிய ஆள் ஆயிடுவார். ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அவங்க கூட போனவுடனே ஒரு டைம் கிடைச்ச உடனே அந்த கறிக்கடை கண்ணனா அந்தவர் காத்தாடி கண்ணனா மாறிடுவார். ஸோ இந்த நாலு விஷயத்திலும் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு டைம், அந்த டைம் கிடைச்சாதான் நம்மளால பெரிய ஆளாக முடியும் அப்படின்றது தான் இந்த நாலு விஷயத்தையும் சேர்த்து உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். ஸோ கடைசியாக ஒரு சின்ன கதை சொல்லி உங்ககிட்ட சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு ஊர்ல வந்து ரெண்டு சின்ன பசங்க இருந்தாங்க சரிங்களா. அவங்க ரெண்டு பேருக்கும் 5 வயசு. ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ஊர்ல ரெண்டு கிணறு இருந்தது. ஒரு பையன் வந்து சொன்னா, இது என்னோட கிணறு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பையன் இது என்னோட கிணறு அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த கிணத்துல இருக்க தண்ணியை மேல கொண்டு வர யார் கொண்டு வராங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன் என்ன யோசிச்சானா, நான் சின்ன வயசுல ஒரு கதை படிச்சோம், பானையில தண்ணி இருக்குன்னா அதுல கல் போட்டுக்கிட்டே இருந்தா அந்த தண்ணி மேல வந்துடும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், தினமும் அதுல கல் போட்டுக்கிட்டே இருந்தான் ஒரு கிணத்துல ஒரு பையன். இன்னொரு பையன் என்ன யோசிச்சானா, இவன் இல்லாதப்ப அந்த கிணத்துல இருக்க தண்ணி எடுத்து நம்மளதுல ஊத்திட்டோம்னா நம்மளது ரொம்பிடும், நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படி யோசிச்சான். சோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அந்த தண்ணியை இறச்சி இறச்சி ஊத்துன பையனால முழுமையா பண்ண முடியல, அதனால பாதியிலே கை விட்டுட்டு போயிட்டான். அந்த கல் போட்டுக்கிட்டே இருந்த பையன் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கா கடின உழைப்போட தினமும் கல் போட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு ஆகும் போது 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த தண்ணி மேல வந்தது. அப்போ அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்கே அது அளவே இட முடியாது. ஸோ எதுக்கு இந்த கதை சொல்ல வந்தனா, ஒரு டைம், அதாவது நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் எனக்கு சக்சஸ் வரவே இல்லையே, என் வாழ்க்கையில மட்டும் வெற்றின்றது வரவே இல்லையே ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கான ஒரு டைம் இருக்கு, அந்த டைம் வந்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னன்னா, ஒரு ரேஸ்ல ஓடுறீங்க அப்படின்னா உங்க கூட 9 பேர் ஓடுறாங்க, நீங்க ஒரு ஆள் சரிங்களா. உங்களுக்கான அந்த ரிப்பன் கட்டப்பட்டிருக்கும், அந்த ஜெயிக்கிற ரிப்பன். அந்த ரிப்பன் வந்து நீங்க மட்டும் ஓடுனீங்கன்னா அந்த ரிப்பன் உங்களுக்கானது, ஏன்னா அதை உங்ககிட்ட இருந்து யாரும் பறிச்சிக்க முடியாது. ஆனா உங்க கூட 9 பேர் ஓடுறாங்கன்றப்ப அது கொஞ்சம் கஷ்டம். நான் உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றி வாழ்க்கையில இருக்கு, நீங்க தயவு செஞ்சு உங்களோட வெற்றியை மட்டும் நோக்கி ஓடுங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு சக்சஸே வராது அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க, நமக்கான ஒரு தனியா ஒரு வெற்றி இருக்கு, நம்ம ஜெயிப்போம். வெயிட் ஃபார் யுவர் டர்ன் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். எந்த ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் ஏதாவது இந்த வீடியோல விமர்சனங்கள் இல்ல நான் சொதப்பிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் புஷ்பராஜ். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.